Hi friends, welcome to my channel. In this video, we will see what we are doing in the morning. Let's see. Now, we are going to put the sun in the morning. Mommy. நம்ம வந்து காலம்பர 9 மணிக்கு ஸ்கூல் போறதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சவணும் கொஞ்சம் பரபரப்பா செஞ்சதா செய்ய முடியும் எப்படி செய்றங்கறது பாருங்க நம்ம வந்து உலை வச்சுக்கலாம் காலமரே என்ன செய்ய போறோம்னா நம்ம பச்சை சட்டி வெள்ள பொங்கல் பொங்க போறோம் அதுக்கு பருப்பு மூள கடைய போறோம் வந்து அதுக்கு குக்கர்ல வந்து பருப்பு வச்சுக்கலாம் இப்ப நம்ம வெங்காயம் உரிச்சுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கழுவிக்கலாம் பருப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயத்தையும் இதுலயே சேர்த்துக்கலாம் பருப்பு கூட இப்போ நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் குக்கர் போட்டு நம்ம பருப்பு வந்து இந்த ஒரு 4 விசில் விட்டுக்கலாம் கொச்சிட்டு இருக்கு இப்போ நம்ம வீட்ல அரைச்ச பச்சரிசி தான் இப்போ நம்ம இன்னைக்கு பொங்கல் பொங்க போறோம் வந்து பசங்களுக்கு எடுத்து பாத்தி கொடுத்துக்கலாம் குடிக்கலாம் இங்கனே எங்க அண்ணன் வந்து படிச்சிட்டு இருக்கான் பச்சி குடிச்சு விடு விடு சூடாட்டி இருக்கு வாங்க டீ குடிக்கலாங்க உலை காஞ்சிச்சு அரிசி போட்டுக்கலாம் உலை காஞ்சிச்சு அரிசி போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து நம்ம உப்பு போட்டு போங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வாசலில் கொட்டிக்கலாம் இப்போ நம்ம கோலம் இட்டுக்கலாம்
குளம் எப்பவுமே பெருசாக தாங்க விடுவான். இன்றைக்கி குளமாக முடிஞ்சிடுச்சு, இன்னும் வாங்கிட்டு வரணும், அதனால் சின்னதாக குளம் விட்டோம். பாருங்க நம்ம சாப்பாடு வந்து முக்காவை தான் வந்துருச்சு, கொஞ்சம் நேரம் வந்தால் போதும். எனக்கு இந்த பொங்கல் வந்து தயிர் போட்டு சாப்பிட்டாவும் ரொம்ப பிடிக்கும், அதுமாரி பருப்பு மிளகாய் கண்டு சாப்பிட்டாவும் ரொம்ப பிடிக்கும். காய் போட்டு நல்லா சமைச்சோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். கோழி திறந்துட்டுக்கலாம். பானை அழிக்கலாம். கொட்டிக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, பா பண்ணிடலாம். விசில் அடங்கிடுச்சு, இப்ப நம்ம எடுத்து பார்க்கலாம். பருப்பு வெந்துருச்சான்ட்டு பாருங்க. நமக்கு பருப்பு தக்காளி எல்லாம் சூப்பரா வந்துருச்சுங்க. பாருங்க நான் இப்போ இந்த கல் செட்டில் தாங்க பருப்பு மூலம் கடைய போகிறோம். பருப்பு நல்லா வந்துருச்சுங்க. இப்போ தக்காளி இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு கடை கடைஞ்சிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பருப்பு மூலம் வந்து கடைஞ்சிக்கலாம். இன்னும் கடைஞ்சி சாப்பிட்டு வரோங்க, சூப்பராக இருக்குங்க. பருப்பு மேலே வந்து கடைஞ்சிட்டோம். இப்போ இதை ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நம்ம கடைஞ்சதை சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற வச்சுருந்தோம். இப்போ அதை கரைச்சி இப்போ பருப்பு மேலே கடைஞ்சதில் ஊற்றிக்கலாம். இப்போ புளி வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், தாளித்து விட்டுடலாம். வந்துச்சு, இப்போ கடுகு போட்டுக்கலாம். பாருங்க கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எப்போ எடுத்துக்கிற வரேன். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சாம்பார் நம்ம நல்லா கொதிச்சிச்சு, இப்போ அதில் சேர்த்துக்கலாம். பருப்பு மிளகாய் ரெடி, நல்லா கொதிக்குதுங்க. நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப ஜாமான வளைக்கி கழுவி வச்சுங்க. கொஞ்சம் ஊற வச்சிருக்கோம். இப்போ வந்து சாப்பாடு ஸ்கூலுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். பாப்பாவுக்கு நம்ம தலை சீவிட்டுக்கலாம்.
வந்து அக்காவுக்கு அம்மா தலைச்சி விட்டுருக்காங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி விடுங்க. நம்ம பசங்க வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாங்க, இப்போ போகிறாங்க. பெரிய பையன் 8:30 போயிடுவான், சீக்கிரம் போயிடுவான். இப்போ இதுங்க கொஞ்சம் லேட்டாக போங்க. பாய்ப்பா, பார்த்து பத்திரம் போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க, பொங்கலும் சாம்பாரும் நம்ம சாப்பிட போகிறோம். எனக்கு பொங்கலும் சாப்பாடும் ரொம்ப பிடிக்கும், அதாவது இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குங்க, நீங்களே இதுமாரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மை வில்லேஜ் லைஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.